நேற்று நாங்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கோம், காவிரி நதி கரைக்கிற காவிரி நதியுடைய கரையில் உள்ள மாவட்டங்களில் தருமபுரியில் 7ஆம் தேதி ஆரம்பித்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம். 7, 10, 12 அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நாங்கள் வந்து விவசாயி சங்கத்தோட சேர்ந்து போராடுறோம், அதுதான் உள்ளது. அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு காவிரி விவகாரத்திற்காக மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அம்மாவளியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து மக்களுக்காக உரிமைக்காக போராட முடியும். ஆளுங்கட்சி தான் சட்டபூர்வமான அல்லது மத்திய அரசாங்கத்தை அணுகி அதற்கான தீர்வை காண்பதற்கு அவர்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த பிப்ரவரி 16 அன்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த உடனேயே அதில் வந்து ஸ்கீம்ங்கிற வார்த்தைக்கு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறோம் அப்படிங்கிறது அதில் மென்ஷன் ஆகலைன்னு கர்நாடகா சீஃப் மினிஸ்டரும் சொன்னார். அப்போ மத்திய அரசு வழக்கறிஞரும் அதே சொன்னார். அந்த நேரத்திலேயே நான் கேட்டுக்கொண்டேன், அதுபோல் பல தலைவர்களும் கேட்டுக்கொண்டாங்க தமிழக அரசாங்கத்தை உடனே சுப்ரீம் கோர்ட்டை அணுகி அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கேளுங்கன்னு. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லே கிளியராக இருக்குது, ஸ்கீம்னா அது அந்த காவேரி ட்ரிபுனலுடைய ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். காவேரி ட்ரிபுனல் ஆர்டரில் கிளியராக இருக்கு, ஏற்கனவே மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட வேண்டும், மேனேஜ்மெண்ட் போர்டு அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி சுட் பி ஃபார்ம். அதாவது நீங்கள் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஏற்கனவே வந்ததை படிச்சிங்கனாலே கிளியராக தெரியும். இந்த ஸ்கீம்ங்கிறதுக்கு மீனிங் அதே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொடுத்த தீர்ப்புலேயே கிளியராக இருக்கு, நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஸ்கீம்ங்கிறது அந்த மேலாண்மை வாரியத்தை அதாவது காவிரி ட்ரிபுனலுடைய நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்துறது தான். நடுவர் மன்ற தீர்ப்பில் என்ன இருக்கு? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும், ஒழுங்காற்று குழு அமைக்கணுங்கிறது தான் இருக்கு. காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டியை அமைக்கணுங்கிறது தான். அதனால அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் அதை வந்து மத்திய அரசாங்கம் அதை சுப்ரீம் கோர்ட்டில் திருப்பி உங்கள் தீர்ப்பில் இப்படி இருக்கு, அதனால நீங்கள் எங்களுக்கு மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து அதுக்கு ஆர்டர் போடணும் அப்படி கர்நாடக அரசாங்கம் பண்ணணுங்கிறது தான் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை தான் திருப்பியும் மத்திய அரசாங்கமும் அதற்கு மாநில அரசாங்கமும் அழுத்தம் கொடுத்து செய்ய வேண்டும். காரணம், இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் இவர்கள் உள்ள இந்த அரசாங்கம் தொடர்வதற்கு காரணமே அவர்கள் வாயாலே ஒத்துக்கொள்கிறார்கள் மத்திய அரசாங்கத்தின் கருணை அடிப்படையில் தான், பாரதிய ஜனதா கட்சியின் அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இவங்க அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்களே தவிர, இது தமிழ்நாட்டு மக்களின் ஜீவாதார பிரச்சனையான இந்த காவேரி பிரச்சனையில் மத்திய அரசு சரியாக நடந்து கொள்ள வேண்டும், அது வந்து நடுநிலையோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். கர்நாடகா மக்களை மாத்திரம் மனதில் எடுத்துக்கொள்ளாமல் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு அவர்கள் தீங்கு விளைவிக்காமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மக்கள் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களிக்காத மக்களை ஒதுக்கி தள்ளுவது ஃபெடரல் சிஸ்டத்துக்கு கூட்டாட்சி தத்துவதற்கு குழி தோண்டி புதைப்பதாக இருக்கிறது. இது 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்கள் 2014 தேர்தலில் அவங்களுக்கு பெரும்பான்மை கொடுக்கல, இங்கே நிறைய எம்பிக்கள் அம்மாவுக்கு தான் கொடுத்தாங்கிறதுனால தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்கும் நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நடந்து கொண்டால் வருங்காலத்தில் இது இந்தியா முழுவதும் இது ரெஃப்ளெக்ட் ஆகும், நிச்சயம் அவர்களை பாதிக்கும், வெற்றியை பாதிக்கும். ஜனநாயக நாட்டில் அரசியல் இயக்கங்கள் மற்ற மக்கள் ஆதரவு இயக்கங்கள்லாம் ஜனநாயக முறைப்படி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் இது போன்ற நடைப்பயணங்கள் இதான் செய்யணும். அது அவங்கவுங்க முடிந்ததை அவங்கவுங்க அதை செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக நேற்று ஏர்போர்ட் முற்றுகை போராட்டம் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக அறிவிக்கப்பட்டதல்ல, அது விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக அமைக்கப்பட்டதில் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்தார்கள். அதுபோல எங்களுக்கும் அழைப்பு கொடுத்ததுனால் நான் திருச்சியில் போய் கலந்துகிட்டேன். தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவாக